வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நினைவேந்தல் நிகழ்வுகளை தடுக்கவே முடியாது, நீதி அமைச்சர் திட்டவட்டம். பெர்லின் உலகளாவிய விவாதத்தில் பங்கேற்க ஜனாதிபதி, ஜெர்மனிக்கு விஜயம். தமிழ் மக்களுக்கான தீர்வு கிடைக்கும் வரையில் வடகிழக்கில் உள்ள தமிழர்கள் ஒற்றுமையினை காட்ட வேண்டும், முன்னாள் எம்பி வலியுறுத்தல். இலங்கை விவகாரத்தில் வலுவாக அழுத்தம் பிரயோகிக்குமாறு பிரிட்டன் தொழிற்கட்சி உறுப்பினர்களிடம் கயேந்திரகுமார் எம்பி கோரிக்கை. மதுபான விருந்தில் மோதல், ஒருவர் அடித்து படுகொலை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதவியை கைப்பற்ற துமிந்த கடும் போட்டி. இலங்கைக்குள் நிபா வைரஸ் நுழைந்திருக்கலாம், சுகாதார பரிசோதகர்கள் எச்சரிக்கை. இலங்கை ஒரு ஜனநாயக நாடு என்றும், இங்கு ஜனநாயக வழியில் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்த மூவின மக்களுக்கும் உரிமை உண்டு என்றும், ஆகவே அதை தடுத்து நிறுத்துவது அடிப்படை உரிமை மீறலாகும் என்று நீதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று தினம் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் கருத்து தெரிவித்தபோது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்ட அவர், தமிழ் மக்கள் மீண்டும் ஒரு போரை விரும்பவில்லை. விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செய்வது அவர்களின் நோக்கமல்ல. அவர்கள் நினைவேந்தல் நிகழ்வுகளை அமைதியாக நடத்தினால் நாம் அதற்கு இடமளிக்க வேண்டும். திலீப நினைவேந்தல் நிகழ்வால் இனமோதல் ஏற்படும் என்று தவறான கருத்தை சிங்கள மக்கள் மத்தியில் எவரும் பரப்பக்கூடாது. கடந்த நல்லாட்சி காலத்தில் வடக்கு கிழக்கு மக்கள் அமைதியான முறையில் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்தினார்கள். தற்போதைய ஆட்சியிலும் அவ்வாறான நிகழ்வுகளை தமிழ் மக்கள் நடத்துவதற்கு தடை போட முடியாது. ஆகவே மூவின அரசியல்வாதிகளும் மூவின மக்களின் உறவு பாலமாக திகழ வேண்டுமென்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களுக்கான தீர்வு கிடைக்கும் வரையில் வடகிழக்கில் உள்ள தமிழர்கள் தமது ஒற்றுமையினை காட்ட வேண்டுமென்றும், அதற்காகவே தியாகதீபம் திலீபன் போன்றவர்கள் தியாகங்களை செய்துள்ளார்கள் என்றும் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார். தியாகதீபம் திலீபனின் 36வது ஆண்டு நினைவு தினம் நேற்றைய தினம் மட்டக்களப்பில் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. மட்டக்களப்பு நகரில் உள்ள தந்தை செல்வா சதுக்கத்தில் இந்த நிகழ்வு இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநேத்திரனால் தியாகதீபம் திலீபனின் உருவப்படத்திற்கு மலர்மாலை அணிவிக்கப்பட்டது. இதன்போது மட்டக்களப்பு மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் சரவணபவன், தமிழரசுக் கட்சியின் வாலிப முன்னணி தலைவர் திவாகரன் மற்றும் முன்னாள் தவிசாளர்கள், பிரதேசபை உறுப்பினர்கள், கட்சி உறுப்பினர்கள், வாலிப முன்னணி உறுப்பினர்கள் என்று பலர் கலந்து கொண்டனர். பல வரலாறுகளை பார்த்திருப்பீர்கள், பலரை சந்தித்திருப்பீர்கள். உலக வரலாற்றிலே ஒரு 23 இளைஞன் ஒருவன் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தது என்பது எங்கள் ஈழத்தில் தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதுபோன்றுதான் அதே இந்திய படைக்கு எதிராக 88 ஆண்டு ஏப்ரல் மாதம் 19 தேதி எங்கள் மட்டக்களப்பு மண்ணில் இருந்து 54 வயது தாயார் ஒருவர் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்ததும் இந்த வரலாறு தான். இந்த இரண்டு வரலாறுகளும் இந்திய அமைதிகாக்கும் படை இங்கு வந்ததின் காரணமாக இடம்பெற்றது. இப்பொழுது நாங்கள் கூறுகின்றோம், 13வது அரசியல் அமைப்பு சம்பந்தமாக இப்பொழுது நாங்கள் காய்த்து கொண்டிருக்கின்றோம். இலங்கை இந்திய ஒப்பந்தத்திற்கு பிற்பட்ட காலத்திலே நவம்பர் மாதம் கொண்டுவரப்பட்ட 13வது அரசியல் ஜாப்பின் ஊடாக வடகிழக்கில் இணைந்த தேர்தல் இடம்பெற்று இன்றைக்கு 36 வருடங்களுக்கு பின்பு மீண்டும் அதை நாங்கள் மீளவும் அதை பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கிலே நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த 13வது அரசியல் யாப்புக்கு அப்பால் இந்த உயிர் நீத்த தியாகி அவர்கள் அவருக்கான ஒரு தீர்வு அல்லது அவரின் கோரிக்கைகளை இந்த ஏற்றுக்கொள்ளாத அந்த இந்திய அரசாங்கம் இன்று அந்த இந்திய இலங்கை ஒப்பந்தம் செய்து கொண்டு கூட இலங்கைக்கான அழுத்தங்களை கொடுப்பதற்கு பாரத தேசம் அல்லது பாரத பிரதமர் இப்பொழுது இருக்கின்றவர்கள் தவறி இருக்கின்றார்கள். அதிலே நாங்கள் மாற்று கருத்து இல்லை. மீண்டும் அதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். அதுக்கான ஒரு தீர்வு வேண்டும் என்று நாங்கள் கூறுகின்றோம். இம்முறை ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரின் எழுத்து மூல அறிக்கை தமக்கு ஏமாற்றம் அளித்திருக்கும் நிலையில், இணை அனுசரணை நாடுகளுக்கு தலைமை தாங்கும் பிரிட்டன் இலங்கை விவகாரத்தில் அக்கறை காண்பிக்க வேண்டும் என்றும், வலுவாக அழுத்தம் பிரயோகிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அந்த நாட்டு தொழிற்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் வலியுறுத்தியுள்ளார். பிரிட்டனுக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருக்கும் அவர், அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் தொழிற்கட்சி உறுப்பினர்களும் இலங்கை தமிழர்களுக்கான தீர்வு விவகாரத்தில் முனைப்புடன் செயலாற்றி வருவோருமான எட் டேவி ஜியோபாயல், மெக்டொனாக் மற்றும் ஃபெரி ஹார்டினர் ஆகியோரை சந்தித்து பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துள்ளார். குறிப்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 54வது கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பில் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கை தமக்கு ஏமாற்றம் அளிக்கும் வகையில் அமைந்திருப்பதாகவும்,
கடந்த கால அறிக்கைகளுடன் ஒப்பிடுகையில் இந்த முறை அறிக்கை மென்போக்கை கடைபிடித்திருப்பது போல் தெரிவதாகவும் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களிடம் எடுத்துரைத்தார். மேலும் பேரவையில் இலங்கை தொடர்பான தீர்மானத்தை முன்மொழிந்த இணை அனுசரணை நாடுகளுக்கு தலைமை தாங்கும் பிரிட்டன் இந்த விடயத்தில் அக்கறை காண்பிக்க வேண்டுமென்றும் இலங்கை அரசாங்கத்தின் மீது வலுவான அழுத்தத்தை பிரயோகிப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக்கொண்டார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உத்தியோர்வ விஜயம் மேற்கொண்டு நாளை இரவு ஜெர்மனிக்கு செல்லவுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. பெர்லின் உலகளாவிய விவாதத்தில் பங்கேற்பதற்காக செல்லவுள்ள ஜனாதிபதி அந்த மாநாட்டில் உரையாற்றவுள்ளார். தற்போதைய புவிசார் அரசியல் மற்றும் பொருளாதார சவால்களுக்கு உலகளாவிய தீர்வுகளை கண்டறிவதற்கான பெர்லின் உலகளாவிய விவாதம் எதிர்வரும் 28 மற்றும் 29 தேதிகளில் இடம்பெறவுள்ளது. இந்நிலையில் நாளை ஜெர்மனிக்கு ஜனாதிபதி செல்லவுள்ளார். இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கியூபா மற்றும் அமெரிக்க விஜயங்களை முடித்துக்கொண்டு நேற்று காலை இலங்கை வந்தடைந்தார். சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட கடன் வசதி தொடர்பான முதலாவது மீளாய்வுக்கான இறுதி கலந்துரையாடலும் நாளை ஜனாதிபதியுடன் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரம் சீப்புக்குளம் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் சிலர் கலந்து கொண்ட மதுபான விருந்தின் போது நபர் ஒருவர் அடித்து படுகொலை செய்யப்பட்டுள்ளார். நேற்று முன்தினம் நள்ளிரவு விருந்தின் போது மோதல் ஏற்பட்டிருந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட பின்னர் நேற்று அதிகாலை உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த 58 வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சகோதரர் உள்ளிட்ட சிலர் மதுபான விருந்தை ஏற்பாடு செய்திருந்த நிலையில் அதில் கலந்து கொண்ட இருவரே இந்த கொலையை செய்துள்ளனர். இருவரும் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள் என்று போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மிகுந்தலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து தியாசிரி ஜெயசகர நீக்கப்பட்டதைத் தொடர்ந்து அந்த பதவியை கைப்பற்றுவதற்கு கடும் போட்டி இடம்பெற்று வருகின்றது. அதில் முன்னணியில் இருப்பவர் கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் துமிந்த திசநாயக்கா என்று கூறப்படுகின்றது. இந்நிலையில் துமிந்த திசநாயக்கா பொதுச் செயலாளராக இருந்தபோதுதான் கட்சிக்குள் அவருக்கு எதிராக பிரச்சினை ஏற்பட்டு அவரிடமிருந்து பதவி பறிக்கப்பட்டு அது தயாஸ்ரீ ஜெயசேகரவிற்கு வழங்கப்பட்டது. இப்போது அந்த பதவியை மீண்டும் கைப்பற்றுவதற்கு துமிந்த திசநாயக்கா முயற்சி செய்து வருகின்றார் என்றும் அறிய முடிகின்றது. எனினும் சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்ரியோடு துமிந்த திசநாயக்க நெருக்கமாக இருப்பதால் ஒருவேளை இது சாத்தியப்படலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கனடாவில் ஒன்டாரியோ மாகாணத்தில் தமிழர்கள் செறிந்து வாழும் பகுதியான பிரம்டனில் சிறுமியொருவரை பாலியல் வன்புணர்விற்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அனுஷன் ஜெயக்குமார் என்ற சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக ஃபீல் பிராந்திய போலீசார் தெரிவித்துள்ளனர். பிரம்டனில் உள்ள ஃபவர் டிரைவ் என்ற வீதியில் வைத்து போலீஸ் அதிகாரி போன்று ஆள்மாறாட்டம் செய்து 13 வயதான சிறுமியை பாலியல் வன்புணர்விற்கு உட்படுத்தியதாகவே சந்தேக நபருக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நடந்து சென்று கொண்டிருந்த சிறுமியை அணுகிய சந்தேக நபரான அனுஷன் ஜெயக்குமார் தன்னை அதிகாரி என்று அடையாளப்படுத்தி பாலியல் வன்புணர்விற்கு உட்படுத்தியுள்ளார். இந்நிலையில் சந்தேக நபரின் நிழற்படத்தை வெளியிட்டுள்ள போலீசார் சந்தேக நபரால் மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கலாம் என்றும் அவ்வாறானவர்கள் இருந்தால் தம்மை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளனர். கொழும்பு கோமாகம நகரில் இயங்கும் தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான பூங்கா ஒன்றில் சிறிய மூடிய அறைகளில் அநாகரிகமாக நடந்து கொண்ட 18 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களை போலீசார் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிறுவர்களை இலக்கு வைத்து இவ்வாறான முறைகேடான சம்பவங்கள் இடம்பெறுவதாக கோமாகம போலீசாருக்கு முறைப்பாடு ஒன்று கிடைத்துள்ளது. இதன் அடிப்படையில் நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் 18 வயதிற்கு உட்பட்ட 24 ஜோடிகளை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட அனைத்து சிறுவர்களையும் அழைத்து உண்மைகளை விளக்கி அறிவுறுத்தல்களை வழங்கிய போலீசார் சிறுவர்களின் பாதுகாவலர்களுடன் தொடர்பை மேற்கொண்டு அவர்களை விடுவித்து இதன்போது சம்பவ இடத்திற்கு வந்த சிறுவர்கள் பலர் பயிற்சி வகுப்புகளுக்கு செல்வதாக கூறி குறித்த பகுதிக்கு வருகை தந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் குழந்தைகளின் பெற்றோர்களையும் பாதுகாவலர்களையும் போலீசார் எச்சரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பண்ணையாளர்கள் முன்னெடுத்து வருகின்ற போராட்டம் தொடர்பில் ஜனாதிபதி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிழக்கிழங்கை இந்து குருமார் ஒன்றியம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. மட்டக்களப்பு ஏறாவூர் பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பெரிய மாதவனை மயிலத்தபடு பண்ணையாளர்கள் தங்களது மேய்ச்சல் தரைகளை தங்களுக்கு மீட்டுத்தர கோரி 10வது நாளாகவும் சுழற்சி முறையிலான கவனயீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் கிழக்கிழங்கை இந்து குருமார் ஒன்றியம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல நாடுகளில் பரவி வருகின்ற நிபா வைரஸ் நாட்டிற்குள் நுழைவதை தடுக்க துறைமுகத்திலோ அல்லது விமான நிலையத்திலோ பாதுகாப்பு அமைப்பு ஏற்படுத்தப்படவில்லை என்று பொதுச் சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. எனவே இந்த வைரஸ் தெரிந்தோ அல்லது தெரியாமலோ நாட்டுக்குள் தற்போது நுழைந்திருக்கலாம் என்றும்
சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகன தெரிவித்துள்ளார். இந்த வைரஸ் நாட்டிற்குள் நுழைவதை தடுப்பதற்கு துறைமுகத்தில் அல்லது விமான நிலையத்தில் எந்த வகையிலும் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை. இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமான முறையில் பாரிய அளவிலான மக்கள் நாட்டிற்குள் வந்திருக்கலாம். இவ்வாறான நிலையில் இதுவரையில் நாட்டிற்குள் நிபா வைரஸ் நுழைந்திருக்கலாம், நுழையும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளது என்றும் எச்சரித்துள்ளார். எதிர்வரும் காலங்களில் தொடரோந்து பருவச்சீட்டை ரத்து செய்வதற்கு யோசனையொன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. தொடரோந்து திணைக்களத்திற்கும் போக்குவரத்து அமைச்சுக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இந்த யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. தொடரோந்து கட்டணங்கள் அதிகரிப்பது தொடர்பிலும் குறித்த கலந்துரையாடலில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் தொடரோந்து திணைக்களம் அதிகார சபையாக மாற்றப்பட்டால் மாத்திரமே இந்த யோசனை நடைமுறைக்கு வரும் என்று தொடரோந்து திணைக்களத்தின் உயர் அதிகாரி தெரிவித்துள்ளார். தற்போது தொடரோந்து திணைக்களத்தை அதிகார சபையாக மாற்றுவதற்கான யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான பின்னணியில் தொடரோந்து பருவச்சீட்டை ரத்து செய்வது தொடர்பிலான யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 957 வைத்தியர்கள் சேவையில் இருந்து விலகியுள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. கோபா குழுவில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 வருட கடமை விடுப்பு பெற்று வெளிநாடு செல்வதற்காகவே பெரும்பாலான வைத்தியர்கள் சேவையில் இருந்து விலகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி பதவி விலகிய வைத்தியர்கள் பலர் இருப்பதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. இதேவேளை நாட்டை விட்டு வெளியேறும் வைத்தியர்கள் தொடர்பில் எதிர்வரும் திங்கட்கிழமை சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடவுள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் ஹரித அழத்கே தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வட்டக்கோட்டையில் பால் புறையேறி 3 மாத ஆண் குழந்தையொன்று உயிரிழந்துள்ளது. நேற்றைய தினம் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. கிருஷ்ணகுமார் ஹரிஹரன் என்ற குழந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளது. குறித்த குழந்தையின் தாய் நேற்றைய தினம் காலை குழந்தைக்கு பால் ஊட்டியுள்ளார். இதன்போது குழந்தை அசைவற்று காணப்பட்டது. இந்நிலையில் குழந்தையை வைத்தியசாலையை கொண்டு சென்ற வேளை குழந்தை ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். இதன்போது பால் புறையேறியே குழந்தை இறந்ததாக மருத்துவ அறிக்கையிடப்பட்டது. வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பூர்வீக நாகதம்பிரான் ஆலய வருடாந்த அலங்கார உற்சவம் நேற்றைய தினம் ஆரம்பமாகியுள்ளது. சிவாச்சாரியர்கள் மாத்திரம் ஓதி ஓமம் வளர்த்து வசந்த மண்டப பூஜைகளுடன் ஆரம்பமாகிய அலங்கார உற்சவம் நாகதம்பிரான் உள்வீதி சுற்றலுடன் பூஜைகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் 11 தினங்கள் இடம்பெறும் திருவிழாக்களில் சிறப்பு திருவிழாக்களாக 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பாம்பு திருவிழாவும், 30ஆம் தேதி சனிக்கிழமை கப்பல் திருவிழாவும், 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வேட்டை திருவிழாவும், 2ஆம் தேதி திங்கட்கிழமை சப்பர திருவிழாவும், 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சமுத்திர தீர்த்தமும், 4ஆம் தேதி புதன்கிழமை பட்ட தீர்த்தமும் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.